தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இன்றைக்கான வீடியோ என பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பதிவு எப்படி நாம் வந்து ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாமை அட்டன் பண்ணுறது அப்படின்றது எப்படி நாம் ப எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத மெயினான விஷயங்கள் பார்க்க போகிறோம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வகை ஐந்து ஆறு வகையான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு பற்றி சொல்லிக்க போகிறேன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார் ஒருத்தவங்க வந்து மிகச்சிறப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க அவங்களுடைய போர்டு எக்ஸாமில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க முடியும் இது ப்ளஸ் டூ சிபிஎஸ்சி தான் படிக்கணும் ஸ்டேட் போர்டு தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது ப்ளஸ் டூ படிக்கிற எல்லா மாணவர்களும் சரி இது வந்து பெரும்பாலும் வந்து ப்ளஸ் டூக்கு மட்டுமில்லை நீட் எக்ஸாம் ப படிக்க போகிற மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் இது எல்லாமே வந்து பயன்படும் அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அதாவது நம்பிக்கை இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த லெவலில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அதுதான் வந்து முக்கியமானது இந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எதை அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை அதாவது அதுதான் நம்ம கான்ஃபிடன்ஸ் சொல்வோம் இது எதை எதை பேஸ் பண்ணி அது உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்குன்னா உங் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நேர்மறையாக இருக்கணும் அதுதான் உங்களால் வந்து எக்ஸாமில் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் என்னால் முடியும் ஐ கேன் வின் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியும் பாசிட்டிவான ஒரு திங்கிங்கும் யார் ஒருத்தங்க வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸ் லெவலானது இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் மட்டும் வந்து எப்போயுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவாகவே வச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக உங்களால் அதிக மதிப்பு எடுக்க முடியும் பெரும்பாலும் நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏ தேர்வு நேரங்களில் ஒரு பய உணர்வு கண்டிப்பாக ஏற்படும் அந்த பய உணர்வு ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னாவே அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அவங்களுக்கு குறையுது அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து குறையக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய மனநிலையை வந்து நேர்மறையாக வச்சுக்கணும் அதுதான் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கணும் படிக்கிற விஷயமாக இருந்தாலும் இதை நான் சீக்கிரமாக படித்து முடிச்சிருவேன் அப்படின்றதும் சரி நீங்கள் விளையாட போனால் கூட நான் விளாண்டா கூட இதனால் படிச்சிட முடியும் நான் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நிச்சயமாக படிச்சிருவேன் என்ன இது வந்து இந்த டைம்குள்ளே முடிச்சிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே நீங்களே வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் அந்த கான்ஃபிடன்ட் லெவலை வந்து அதிகமாக்கிக்க முடியும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸோ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அல்லது டைம் டேபிள் போடாமல் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் படிக்கிற நேரங்கள்ன்றது இல்லையா அந்த நேரங்களை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்றது இந்த இடத்துல வந்து முக்கியம் அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் எந்த சப்ஜெக்டை எடுத்து படித்தாலும் அந்த சப்ஜெக்டை இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை வச்சுக்கணும் அதுதான் வந்து டெட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெட் லைன் அப்படின்னு சொல்கிறது வந்து பாருங்கள் இப்போது குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டை இந்த ஒன் ஹவர்லையோ அல்லது டூ ஹவர் இந்த இந்தந்த லெசனை நான் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் நான் சொன்னால் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆயிடும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டை அந்தந்த நேரத்தில் முடிக்கணும் ஒன்று ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நேரத்தை நீங்கள் பிரிக்கிறீங்களோ அதே நேரங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பிரிக்கணும் அதுதான் முக்கியம் அந்த ஈக்குவல் ஷேரிங் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கணும் பெரும்பாலும் மாணவர்கள் பண்ணுற தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து தங்களுக்கு ஈஸியாக இருக்கிற பட ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்டை நிறைய நேரம் எடுத்து படிப்பாங்க அவங்களுக்கு படிக்க முடியாது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நிறையா டஃப்பான கொஸ்டின்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிற சப்ஜெக்டாக இருந்தாலும் இவங்களுக்கு இதை படித்தா வராது அதுவும் குறிப்பாக வந்து இங்கிலீஷு இல்லைன்னா மேக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாணவர்கள் வந்து அதிக நேரங்கள் எடுத்து படிக்கிறது இல்லை அதுக்கு என்ன காரணம்னா இதை நம்மளால் படிக்க முடியாதுன்ற மனநிலையை அவங்க வந்துடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒன் ஹவர் பிரிக்கிறீங்கன்னா அஞ்சு சப்ஜெக்ட்டுமே அதே ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஈக்குவலாக பிரித்து படிக்கணும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்தது மூணாவது முக்கிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ரிவிஷன் வந்து ரொம்ப 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 முக்கியமானது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் ஒரு வாரத்தில் படிக்கிறீங்களோ அதை எல்லாமே அந்த வாரத்தோட கடைசியில் வந்து ரிவிஷன் பண்ணணும் அந்த ரிவிஷன் பண்ணும்பொழுது நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி படிக்கிறத ஒரு நோட்டில் எழுதிட்டே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரிவிஷன் பண்ணுற அன்னிக்கி நோட்டில் எழுதுன்னு வச்சு உதார பாருங்கள் ரெண்டாவது உங்கள் புக்ஸை வச்சுட்டு நீங்கள் நோட்டில் எழுதுன அந்த டாபிக் வச்சுட்டு உங்கள் புக்ஸை ரெஃபர் பண்ணிகிட்டே வந்துடுங்க ரெஃபர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த வீக்கெண்டில் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஒரு வாரமாக நீங்கள் என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அதை அந்தந்த வாரத்திலே ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்துடுங்க ஸோ டெஸ்ட் வந்து முக்கியம் தான் டெஸ்ட்டும் முடிஞ்சால் நீங்கள் எழுதினீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் அந்த வீக்கெண்டில் அல்லது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷனாவது நீங்கள் பண்ணிடணும் ஏன்னா பொதுவாக எல்லோரும் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா அந்த ரிவிஷன்ன்றது எப்போ பண்ணுவாங்க நமக்கு எக்ஸாம் டைம் டேபிள்லாம் கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறமா எக்ஸாமுக்கு ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி ஆறு ஒன் வீக்கு முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு என்னென்னலாம் படித்தோன்ட்டு டோட்டலாக அந்த புக்ஸு எல்லா சப்ஜெக்ட்டுமே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது மிகவும் தவறான விஷயம் அந்தந்த வாரத்தில் என்னென்ன படிக்கிறீங்களோ அந்த வாரத்துடைய வீக் எண்டில் வந்து அந்த வாரத்துடைய முடிவில் நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக ரிவிஷன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்ததாக நான்காவது ரொம்ப முக்கியமானது நோட் மேக்கிங் இதுதான் சொல்கிறேன் நோட்ஸ் நீங்கள் எழுதுறது நோட்ஸ் ரைட்டிங் ஸோ இந்த நோட்ஸ் எழுதுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அந்த நோட் பற்றி நான் சொல்லியிருக்கேன் அந்த நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் இங்கே எழுதும்போது நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அதனுடைய டாபிக்ஸு ஆர் ஃபார்முலாஸு அதனுடைய தேரமு அதனுடைய டெஃபினேஷன் இது எல்லாமே நீங்கள் தனியாக நோட் பண்ணிகிட்டே வரணும் ஓ அது வந்து முடிஞ்சளவுக்கு அந்த டாபிக் போடுங்க அல்லது அந்த கொஸ்டினோட அந்த கொஸ்டின் எழுதுங்க அதுக்குரிய ஹிண்ட்ஸ் ஹிண்ட்டு என்னவோ அந்த ஹிண்ட்டெல்லாம் எழுதிட்டு வாங்க நோட்டாக ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் நோட்ஸ் இங்கே எழுத 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 நான் ஒரு நோட்டை தனியாக நீங்கள் எழுதிட்டே வந்துடுங்க எழுதி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த எழுதின நோட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த நோட்ஸ்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அடுத்தது வந்து ஸ்டடி மெத்தட் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொன்னால் எப்படி படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற தவறு காலையில் எழுந்திருப்பாங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பாங்க படிக்கணுன்ற பேரில் படுத்துக்கிட்டே புக்கை வந்து மேலே இப்படி வச்சுக்கிட்டே படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி படிக்கிறது இன்னும் சில பேர் அந்த மாதிரி படிக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே வந்து மனசுக்குள்ளேயே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படியே தூங்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி படிக்கக்கூடாது உங்கள் சரௌண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் படிக்கிற சரௌண்டிங் அந்த படிக்கிற ரூமாக இருந்தாலும் அல்லது ஒரு ஹாலாக இருந்தாலும் அதை நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும் அந்த அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்கி எதிர்த்த டைமாக இருந்ததுன்னு சொன்னால் உங்கள் அக்கம் பக்கத்தில் யாரும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது முக்கியமாக அதை நீங்கள் பார்க்கணும் ரெண்டாவது நீங்கள் பாய் பெட்டு இதெல்லாம் உட்காந்து படிக்கக்கூடாது பெட்ஷீட் எடுத்து மேலே போற்றிக்கிட்டு பெட்ஷீட் மேலே உட்காந்துக்கிட்டோம் தலைகானை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி எந்த மாதிரியும் நீங்கள் படிக்கக்கூடாது அப்படி படிச்சீங்கன்னா அந்த சோம்பேறித்தனம் வந்து உங்களுக்கு அதிகமாகிடும் அந்த ஸ்டடி மெத்தடில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய சரௌண்டிங் நீங்கள் படிக்கும்பொழுது தனியாக நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரெண்டாவது உங்கள் உங்கள் அந்த சரௌண்டிங் நீங்கள் படிக்கிற அந்த ரூமில் இருக்கிற மெட்டீரியல்ஸோ அந்த இருக்கிறப்ப இங்கே உங்கள் கண்ணால் பார்க்குற விஷயங்களோ எல்லாமே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சரௌண்டிங்கே வந்து வந்து நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால் இந்த ஸ்டடி மெத்தட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எ அதை நான் சொல்கிறது இங்கே சரௌண்டிங்கை மட்டும் தான் மட்டும்தான் பேசியிருக்கேன் ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து படிக்கிறீங்க அதை முடிச்சுட்டு அடுத்தது போகணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் சார் ஸோ அடுத்து வந்து நியூ டாபிக்ஸ் அவாய்ட் நியூ டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா நீங்கள் உங்களை படிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது எக்ஸாம்க்கு நிறைய டைம் இருக்குன்னா நீங்கள் புது டாபிக் எடுத்து கண்டிப்பாக படித்தாகணும் ஆனால் எக்ஸாம் நெருங்க நெருங்க சில டாப்பிக் நீங்கள் படிக்காமலே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி டாப்பிக்கை கண்டிப்பாக படிக்கக்கூடாது அப்படி தான் நான் சொல்லுவேன் எதனால் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எப்போ நமக்கு க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சி உட்காருவீங்க அந்த இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த நேரங்களில் அது கொஞ்சம் டஃப்பான டாப்பிக்காக இருந்துச்சு உங்களால் படிக்க முடியலன்னா உடனே ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்துடும் ஐயோ எக்ஸாம் வர கிட்ட வருது எல்லோரும் படிச்சுட்டு இருப்பாங்க நாம் மட்டும் படிக்கலையுற ஒரு மனம் அழுத்தமானது உருவாகிடும் அதனால் பெரும்பாலும் எக்ஸாம் கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த நியூ டாப்பிக்கை படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் திரும்ப நீங்கள் படித்தீங்கன்னாவே போதுமானது அது நியூ டாபிக் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அடுத்தது முக்கியமானது என்னென்னா ரெஸ்ட்டு ஸோ ரெஸ்ட்டு ரெண்டாவது ரெஃப்ரெஷ் ஸோ இது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஸோ ரெஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ் அப்படின்றது இங்கே நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட்டுனா நைட்டில் நீங்கள் படுத்து தூங்குகிற டைமு குறைஞ்சு அல்லது ஒரு ஏழு மணி நேரம் கம்பல்சரி தூங்குற மாதிரி பார்த்துக்கணும் லேட் நைட்டில் படிக்கிறன்ற பேரில் நே லேட் நைட்டில் படுக்கக்கூடாது அதே போல் படிக்கணும்ன்ட்டு ரொம்ப ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கக்கூடாது அதாவது மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்கிறான் நைட்டு சீக்கிரம் படிக்கிறான் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் கம்பல்சரி ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்லீப்பிங் டைம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் கம்பல்சரி நீங்கள் தூங்குற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு படிக்கும் போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எதனால் அந்த தூக்கம் தூக்கம் தான் மெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த தூக்கம் கரெக்டாக இருந்ததுன்னா மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா ரெஸ்ட்லெஸ் இருந்ததுன்னு சொன்னால் உங்களால் படிக்கவே முடியாது தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து உருவாக்க வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் ஏதாவது டிஸ்டர்ப் உங்களுக்கு படிக்கிறதுனா கோபங்கள் அதிகமாகும் அதனால் இந்த தூக்கன்றது ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது இந்த தூக்கமும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதுதான் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து நீங்கள் பண்ணுற இருந்து இது எல்லாமே உங்களை வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது நமக்கு அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் என்ன சார் இது வந்து காலையில் நீங்கள் பண்ணணுமா நைட்டில் பண்ணணுமா நீங்கள் அதெல்லாம் சொல்லாமல் ஒரு மாதிரி ஜென்ரிக்காக நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாமே ஒரு நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்து தான் இருக்கேன் நீங்கள் நைட்டை நல்லா ரெஸ்ட்டு நல்லா தூங்குறீங்க காலையில் எழுந்திரிச்சி படிக்கும்பொழுது நீங்கள் எப் எப்படி படிக்கணும் அந்த சரௌண்டிங் எப்படி இருக்கணும் நான் சொல்லிட்டேன் அடுத்தது போது அந்த படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில் படித்து முடிக்கிறீங்க கொஞ்சம் நேரம் ஒரு டைம் இருக்குது அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஏன்னால் கண்டினியூவாக படிக்க முடியாது நம்மளால் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணும்பொழுது தான் நீங்கள் அந்த யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது ரெண்டாவது வந்து நல்ல ஒரு ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகும் உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் படிக்கும் போது அன்னை நாள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு அதனால் இது ரொம்ப முக்கியமானது ரெஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிறது ஸோ கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய வீக் ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஸோ வீக் ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ரிவிஷன் பண்ணது ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதி பார்த்து அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்க்கும்பொழுது நமக்கு எந்த இடத்துல வீக்காக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இது எல்லாமே ப்ளஸ் டூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே கிடையாது அவங்க தான் பண்ணணும்லாம் கிடையாது நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களாக இருந்தாலும் எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸாக இருக்கும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கிற வழிகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் டெஸ்ட் எழுதுறது ரிவிஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பொழுது எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வீக்காக இருக்கிற அந்த பாயிண்ட் அந்த இடங்களில் வந்து அதிக நேரம் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு திரும்ப படிக்கணும் அல்லது எழுதி பார்க்கணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அது மேக்ஸாக இருந்ததுன்னு சொன்னாலும் ஃபார்முலாஸ் இருக்கிற ஒரு சம்மாக இருந்தாலும் சரி எல்லாமே எழுதி பார்க்கணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வீக்காக இருக்கிற ஏரியாவை மட்டும் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு மாணவராக உங்களால் வர முடியும் குறிப்பாக மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸை மற்ற சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இங்கே படிக்கக்கூடாது நீங்கள் உங்களுடைய ஒரு ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின் பேப்பரை கையில் வைக்கிறீங்க அல்லது புக்கை கையில் வச்சுருக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற உங்களுடைய எக்ஸசைஸ் சம்ம ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் போட்டு பார்த்து ஆன்சர் கரெக்டாக வருதான்னு நீங்கள் செக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் ரெண்டாவது அதுதான் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது மேக்ஸாக இருக்கிற சப்ஜெக்ட்டில் நீங்கள் வேறு ஏதாவது இருக்கிறீங்க அதை படித்து மனப்படம் பண்ணுறீங்க இல்லை வந்து உங்கள் நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதுறீங்கன்றது உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் படிக்கிற விஷயம் ஆனால் மேக்ஸை பொறுத்தவரை அப்படி பண்ண முடியாது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஃபார்முலாவை ஃபார்முலா மனப்படம் பண்ணலாம் தவறு கிடையாது ஆனால் ஃபார்முலா வந்து எல்லா சமம் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு கிடையாது இல்லையா ஒரு ஃபார்முலா வச்சு ரெண்டு மூணு சம்லாம் வரும் இதை எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் எது எப்படி வரும்னு உங்களுக்கு புரிய வரும் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல வந்து எழுதி பார்க்கறது போட்டு பார்க்கறது அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக மேக்ஸை படிக்கிறவங்களுக்கு ஸோ இப்போ நான் சொன்ன அனைத்து பாயிண்ட்டுமே நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஒரு பாயிண்ட்டு நான் சொல்லியிருக்கேன் அந்தந்த பாயிண்ட்டை ஒரு நோட்டில் எழுதுங்க எழுதிட்டு அதன்படி நம்ம கரெக்டாக நடந்துக்கிறோமான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களால் அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் மறக்காமல் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுகிறதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்